இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஆர்வ மிஷின். இது இதில் வந்து ப்ரீ ஃபில்டர் வந்து, இது உள்ளே இருக்கிற ப்ரீ ஃபில்டரை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த உள்ளே வந்து ஒரு ஸ்பன் ஃபில்டர் ஒன்று இருக்கும், அதில் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். அந்த ஸ்பன் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி இந்த ஃபில்டர் வாங்கியிருக்கோம். அதாவது ரெண்டு வாங்கியாச்சு. ஒன்று வந்து 150 ரூபா அந்த மாதிரி. ஸோ ரெண்டு 299 ருபீஸ்க்கு ரெண்டு வாங்கியாச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்பன் ஃபில்டர் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபில்டர் ஒன்று வெளியே எடுக்கிறோம் பாருங்க. இதுதான் வந்து அந்த ஃபில்டரு. இந்த புது ஃபில்டர் தான் நம்ம இப்போ உள்ளே போட போகிறோம். இது வந்து 150 வருது. குவாலிட்டியாக என்னன்னு தெரியல, பட் நமக்கு வந்து ஆளுங்க வந்து சேஞ்ச் பண்ணும்போது மொத்தமாகவே ஒரு 150 தான் வாங்கிக்குவாங்க. ஸோ இது வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு தெரியல. அப்புறம் வந்து இது இந்த ஸ்பேனர் ஒன்று வாங்கியிருக்கு. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து 165 நினைக்கிறேன். ஸோ இதுவும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கு. இந்த சைடு வந்து ப்ரீ ஃபில்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இந்த சைடு வந்து உள்ளே இருக்க மெம்பரேன் ஃபில்டரு, அந்த இதெல்லாம் அந்த 4 இது உள்ளே இருக்கும் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணோன்னா வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று வாங்கியிருக்கோம். எல்லாமே வந்து ஆர்ஓ ப்ரீ ஃபில்டர் ஸ்பேனர் ரெஞ்சுன்னு போட்டிங்கன்னா அமேசானில் வரும். ஸோ இது 2-in-1 இது வாங்கியாச்சு. இது வந்து 6 மந்த்ஸுக்கு ஒரு தடவை மாற்றணும். ஸோ நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் கழித்து இதை யூஸ் பண்ணிக்குவேன். இது 3 பீஸும் கிடைக்கும் 499 அந்த மாதிரி. நான் இப்போ வந்து 2 பீஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இதை வச்சு நம்ம மாற்றலாம். இந்த ரெஞ்சை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து முதல்ல வந்து ஃபில்டருக்கு வர வாட்டரை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அந்த சுவிட்சு கூட ஆஃப் பண்ணிடுறோம். ஆர்வோக்குண்டான சுவிட்சையும் ஆஃப் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஃபில்டரை வந்து இப்படிதான் வந்து புரியத்தரமா. ஸோ வந்து இந்த ஃபில்டர் இந்த ரெஞ்சை வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திருப்பணும். இப்படி திருப்பணும். அதர்வைஸ் இந்த கேப்பை வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திருப்பணும். அப்போ தான் வந்து இது ஓப்பன் ஆகும். இந்த ப்ரீ ஃபில்டரில் வந்து இந்த இடத்துல இன்னும் எழுதியிருக்கு, இங்கே வந்து அவுட்டுன்னு எழுதியிருக்கு பாருங்கள். அதாவது அழுக்கான தண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே இங்கே இது வழியாக உள்ளே போயிட்டு இங்கே வரும்பொழுது ஃபில்டர் ஆகி வரும். ஸோ இந்த ரெண்டு பைப்பையும் நம்ம இப்போ வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அதாவது இங்கே இதை அழுத்தி பிடிச்சோன்னா இதை பிடிச்சி இழுத்தா வந்துடும். இதை நல்லா அழுத்திட்டு இந்த இடத்துல ஒரு குரூவ் மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை அழுத்தி இப்படி இழுத்தோன்னா வந்துடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இந்த ரெண்டையும் ரிமூவ் பண்ணிட போகிறோம். இப்போ இது வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ரெஞ்ச் வச்சு திருப்பும்பொழுது இந்த ரெண்டு இது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இதை முடிஞ்சால் எடுத்துடலாம். இதை திருப்பி எடுத்துடலாம். இதை இப்படி பிடிச்சி திருப்பினோன்னா வந்துடும். இந்த ரெண்டு நாபையும் வந்து இன்லெட்டையும் அவுட்லெட்டையும் அப்படியே எடுத்துடலாம். நம்ம ஜஸ்ட் இந்த நாபை பிடிச்சி ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினோம்னா வந்துடுது. இந்த மாதிரி எடுத்தாச்சு. இந்த ஃபில்டரோட இன்னு போட்டுக்கிற சைடில் வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி இது பண்ணோன்னா அழுக்கு தண்ணியெல்லாம் வெளியே வரும். முதல்ல அதை எடுத்துக்கிறோம். இந்த இன் சைடில் வந்து இந்த தண்ணி எல்லாம் வந்து வெளியில் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து எம்டியாக இருக்குது. இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி விட போகிறோம். அதாவது ஒரு துணியை சுற்றிக்கிறான், இல்லைன்னா வந்து த்ரெட்டு போயிடும்.
ஸோ துணியை சுற்றிக்கலாம். இதெல்லாம் சும்மா கிரிப்புக்காக கொடுத்து பிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ துணியை சுற்றிங்க இந்த மாதிரி டைட்டாக சுற்றிட்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரு கிரிப்புக்காக. அதே மாதிரி அந்த சைட்லேயும் கொஞ்சம் சுற்றிக்கிறான். வேற ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துக்கோங்க. கிரிப்புக்காக கையில் பிடிச்சிக்கிறதுக்காக. ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்பேனர் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும்னு சொன்னேன், கிளாக் வைஸில் சுற்றணும். ஸோ இதை வந்து கிளாக் வைஸில் சுற்ற போகிறோம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் வந்து அழுக்காக இருக்கா. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபில்டரை வந்து புது ஃபில்டரை உள்ளே வச்சுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். இந்த இது இங்கே உள்ளே இருந்துச்சு, அந்த வால்வு மாதிரி வாஷர் மாதிரி இருக்குது, அதாவது ரிங்கு மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ இதை எடுத்துடுறோம். இதை எடுத்துகிட்டு இதை ஃபுல்லாக வாஷ் பண்ண போகிறோம். இந்த கேப்லேயும் இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு புது ஃபில்டர் போட போகிறோம். இந்த ஃபில்டர் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. இந்த ஃபில்டர் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதுவும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த இதில் எல்லாம் தண்ணியை கொஞ்சம் விடணும். சோப்பு உள்ளே போயிருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் தண்ணியை ஊற்றினா வெளியே வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபில்டர் மாற்றணும். இது வந்து புது ஃபில்டரு, ஸ்பன் ஃபில்டர். இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இதை வந்து உள்ளே வைக்கணும். உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக அந்த காடி இருக்கு பாருங்க, கரெக்டாக அதில் வந்து நிறுத்தணும். கரெக்டாக இந்த மாதிரி வச்சாச்சு கீழே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இது அவுட்டு, இது இன்னுன்னு இருக்குங்களா. இன்னில் போகிற தண்ணி வந்து அப்படியே இந்த ஸ்பன்னை சுற்றி வரும். ஸ்பன்னுக்குள்ளே ஃபில்டர் ஆகி இது வழியாக உள்ளே போயிட்டு இந்த அவுட் வழியாக வெளியே வரும். அவுட்டில் கொஞ்சம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அவுட் வழியாக இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வரும். ஸோ இதை வந்து மறுபடியும் இந்த இது கரெக்டாக இது உள்ளே வச்சு டைட் பண்ணிடணும். ஸோ இது வந்து இந்த ரப்பரை வந்து மேலே வைக்கணும், அது வச்சிடறோம். ரப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்குது, ஒரு பக்கம் உருண்டையாக இருக்குது. ஸோ உருண்டையாக இருக்கிறது கீழே வச்சிடலாம், ஏன்னா மூடி தேஞ்சதுனால தான் அது ஃப்ளாட் ஆகிருக்கும். சரியாக ஷீட்டிங் ஆகலை, அது மாற்றி வச்சுக்கலாம். ஆ, ஸோ ஃப்ளாட்டான சைடு கீழே வர மாதிரி வைக்கிறோம். இந்த ரப்பர் வந்து டைட்டாக பிடிச்சிக்கணும். ஏற்கனவே பாருங்கள் எப்படி பிடிச்சிட்டு. சென்டரில் இதுக்கு கூட உள்ள த்ரெட்டு இருக்குது, இதில் உள்ள த்ரெட்டு இருக்குது. டைட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பைப்பிலேருந்து வர அவுட்புட் வந்து இன்னில் கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து ஆர்ஓக்கு போகிறது வந்து அவுட்டு. ஓகே, சொருவுனா போதும், டைட்டாக பிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம், இல்லை இதை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணிட்டு சுவிட்சை போட்டுடலாம். ஃபில் ஆகிட்டுருக்கு, இது முதல்ல ஃபில் ஆகிட்டு அப்புறம் உள்ளே போவோம். ஸோ அவ்வளோதான். ஓகே.